எல்ஐசியில இருந்து ஒரு சூப்பரான ஜாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தற்பொழுது வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 92,000 ரூபாய்க்கு மேல வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இதை பத்தின ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், அதுல வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கோம். இதுல வந்து அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது, என்ன எஜுகேஷன் அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா டீட்டெயில்டாவே பாத்தீங்கன்னா பாத்துருவோம். இதுக்கு இந்த வருஷம் வந்து எக்ஸாம் யாரு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் தான். இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே அவங்க தான் வந்து பாத்துக்கிறாங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது வந்து எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து இதுல வரும், நம்ம எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கறதான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்திட்டு வாங்க, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோல 168 வேகன்சி இருக்கிறதா போட்டிருந்தோம், பட் தற்பொழுது வந்து இதுல 300 வேகன்சிக்கு மேலேயே இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து எல்ஐசி ஏஜென்ட் கிடையாது, நீங்க வந்து அட்மின் ஒர்க் தான் வந்து பார்க்க போறீங்க. சிஸ்டம் ஒர்க் தான் நீங்க வந்து இதுல வந்து அதிகமா பாக்குற மாதிரி இருக்கும். மேலும் வந்து எல்ஐசி ஏஜென்டா நீங்க போகணும் அப்படின்னாலும் நீங்க டைரக்டா வந்து எல்ஐசி ஆபீஸ்ல போய் கேட்டாலே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க, எனி அதர் மோட் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா இதுல எல்லா கேட்டகரிக்குமே வந்து வேகன்சி வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம பிடபிள்யூபிடி வேகன்சி, அதாவது பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து தனியா வந்து வேகன்சியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு 31/1/2023 அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்தவரைய ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்னு இரண்டு விதமா கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு வாரம் அல்லது 10 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கால் லெட்டர் அப்படிங்கிறது ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. நீங்க அதை போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன்ல தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. 17/2/2023 மற்றும் 20/2/2023 இந்த நாட்கள்ல மட்டுமே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இது பாஸ் பண்ணவங்களை வந்து மெயினுக்கு வந்து அனுப்புறாங்க. அதுல வந்து 18/3/2023 பாத்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு 6 மாச காலத்துல உங்களுக்கு வேணும், கண்டிப்பா நான் ஜாப்புக்கு போயே ஆகணும், அதுவும் ஹை சேலரியில போயே ஆகணும், நான் பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்ல மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும், எப்பவுமே நார்மலா வந்து ஐபிபிஎஸ்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாம் மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமும் இருக்கும். என்ன மெயின்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா வந்து இன்சூரன்ஸ் சம்பந்தமான க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, அதை மட்டும் நீங்க லைட்டா வந்து பாத்துக்கிட்டா கண்டிப்பா அதெல்லாம் வந்து பாஸ் பண்ணிடலாம். பேசிக்காக வந்து பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிடுங்க. மேலும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறவங்க, அந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களும் வந்து இந்த ஜாபுக்கும் ட்ரை பண்ணுங்க. இதில் பேசிக்கான இங்கிலீஷில் தான் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. இதை தவிர்த்து வந்து நீங்கள் குரூப் 4ல டிகிரி முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணவே முடியாது. இங்கிலீஷ்லேருந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற நாலேஜ் இருந்தால் மட்டுமே இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணவே முடியும், இல்லைன்னா இந்த எக்ஸாம் வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா 2 ஸ்டேஜ் இருக்குது, ப்ரிலிம்ஸ் இருக்குது அதுலேயும் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயின்ஸும் இருக்குது அதுலேயும் பாஸ் பண்ணணும், செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் போகிறது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயத்தையும் வந்து வச்சு தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதே பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ண முடியும். இதற்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, போன வீடியோவில் சொல்லிட்டோம். 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டிகிரியை பொறுத்தவரைய ஏதேனும் ஒரு டிகிரி தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து சேலரியை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 30,000 சம்திங் வந்து பேசிக் பே சொல்லியிருந்தோம், பட் அது கிடையாதான். இப்போ வந்து நியூவாக வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல், 7th பே கமிஷனாக நிறைய மாறிச்சு, அதை வச்சு நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அலோவன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுக்குறாங்க, அலோவன்ஸ்லாம் சொல்கிறதுக்குல அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி சேலரியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கிளாஸ் ஏசிடி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சென்னையிலேயோ மும்பையிலேயோ இல்லை டெல்லியிலையோ விழுகுது அப்படின்னா, ஜாப் கிடைக்குது அப்படின்னா 92,870 ரூபா உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா சேலரியாக கிடைக்கும். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், எத்தனை அலோவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு 92,870 ரூபா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் வாங்க முடியும். இல்லை டயர் 2, டயர் 3 சிட்டியில் உங்களுக்கு விழுகுது அப்படின்னா இதுலேருந்து ஒரு 20,000 கிட்ட தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும், அதிகமாகலாம் இருக்காது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை சேலரியில் உங்களுக்கு ஜாப் வேணும் அப்படின்னா இந்த ஜாப்பை ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரொபேஷனரி பீரியட்னு 1 வருஷம் உங்களுக்கு வந்து போடுறாங்க, அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி அது வந்து 2 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க.
ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அந்த அசைன்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களை வந்து இதில் வந்து பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பாண்டு மாதிரியும் போடுறாங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அது எல்லா கம்பெனிலையுமே எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து ஒரு பாண்டு மாதிரி வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு வந்து ஒரு பாண்டு மாதிரி போட்டு அதுலேருந்து நீங்கள் பாதியில் வந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து இதுலேருந்து பாதியில் வரமாட்டாங்க. ஏன்னா 92,000 ரூபா சேலரியில் ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னாலே நீங்கள் ஒரு 5 மாசம் இல்லை 6 மாசம் ஒர்க் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அந்த 5 லட்ச ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இதிலேருந்து வெளியே வரமாட்டாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து போன வீடியோவில் பார்த்தாச்சு, அந்த வீடியோவில் போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பாருங்கள். அதே மாதிரி வந்து எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷனுமே அதுலேயும் சொல்லியிருக்கோம். இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாகவே சொல்லிடுவோம். எக்ஸாம் பொறுத்தவரை ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும், அதனால தான் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வந்து இதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி செக்ஷன் வைஸாக வந்து பிரிச்சிருவாங்க. இதில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 3 செக்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஆன்லைனில் கொடுக்குறாங்க. நீங்கள் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறது வந்து மாறுபடுது. இதில் வந்து உங்களுக்கு ரீசனிங் அபிலிட்டி அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்ஷன் இந்த 2 டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 35 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த 3 செக்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா 20-20 நிமிஷம் வந்து டைம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ரீசனிங் அபிலிட்டி பார்த்தாச்சு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தாச்சு. இதற்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் இது வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும். சும்மா நார்மலாக எனக்கு டிஎன்பிஎஸ் குரூப் 4 ட்ரை பண்ணுறேன், எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தெரியும், கிராமர் எதுவுமே தெரியாது, ஸ்னானிம்ஸ் எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த இங்கிலீஷ் பற்றின கிராமர் பற்றின இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஏதாவது ஒரு புக் வாங்கி படிங்க, இல்லை ஆன்லைனில் ஏதாவது டியூட்டோரியல் இருக்கும் அதை வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். பட் அதுக்குண்டான ட்ரைனிங் உங்களால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற அமௌண்ட் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமானது. ஏன்னா இங்கிலீஷில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, இங்கிலீஷில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, மொத்தம் 100 மார்க்குக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து 70 மார்க் தான் உங்களுக்கு வந்து இதில் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த இங்கிலீஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது மார்க்கை வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க. அதில் மினிமம் மார்க் வாங்கினாலே பாஸ். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 மார்க்குக்கு தான் மேக்ஸிமம் மார்க் வந்து எடுக்கிறாங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்க செக் பண்ணுறதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க, 30 மார்க் வந்து கொடுக்குறாங்க. பட் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 70 மார்க்குக்கு தான் உங்களுக்கு கட் ஆஃப் எடுப்பாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் 100 மார்க்குக்கு கட் ஆஃப் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கருதுவீங்க, அப்படி கிடையாது. ஆனால் 1 மணி நேரம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மினிமம் குவாலிஃபிங் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் இங்கிலீஷில் மினிமம் 10 மார்க்காவது நீங்கள் வாங்கிடணும். இங்கிலீஷில் மினிமம் 10 மார்க் நீங்கள் வாங்கிட்டாலே வந்து அதில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ரீசனிங் அபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 18 மார்க் நீங்கள் வாங்கியே ஆகணும். அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் மினிமம் 18 மார்க் நீங்கள் வாங்கி ஆகணும். அது வாங்கினா மட்டுமே நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரிலேருந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எலிஜிபிள். இல்லாத பட்சத்தில் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 16 மார்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வாங்கி ஆகணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் மினிமம் 9 மார்க் வாங்கினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இதை நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கணும். இந்த இதை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதை வச்சு தான் அந்த மினிமம் கட் ஆஃப் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸாக ஃபெயிலாக அப்படிங்கிறதே வரும். பட் இதை விட பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறவங்கள தான், அதாவது மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க. ஆனாலும் வந்து நீங்கள் ரெண்டுலேயுமே 35 எடுத்துகிட்டு இங்கிலீஷில் 10 மார்க்குக்கு கீழே போயிட்டீங்க, 8 மார்க்லாம் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயில். அதனால் பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும். இதற்கப்புறம் வந்து மெயினில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 2.5 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்க இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நீங்கள் லெட்டர் ரைட்டிங் எஸ்எல்லாம் எழுதுற மாதிரி இருக்கும். பட் அந்த மார்க்கை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. மற்றபடி இருக்கக்கூடிய 4 டாபிக் இருக்குது, அதுதான் உங்களுக்கு கணக்கில் வரும். அதில் உங்களுக்கு 300 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 120 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 1 கொஸ்டினுக்கு 3 மார்க் அப்படிங்கிற மாதிரி அலாட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிங் மார்க் அப்படிங்கிறது இருக்குது, அதையும் நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும். இதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் பார்த்தீங்கன்னா டைம் அப்படிங்கிற டியூரேஷன் அப்படிங்கிறது வேரி ஆகுது. இந்த 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் மட்டுமே வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்குறாங்க. இதில் நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் அப்படிங்கிறது மைனஸ் பண்ணிடுவாங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து ரீசனிங் அபிலிட்டி, ஜென்ரல் நாலேஜ் அல்லது கரண்ட் அஃபேர், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்சியல் மார்க்கெட் அவேர்னஸ், இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ரைஸ் பண்ணுவாங்க. இதில் இருந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
இதுதான் தற்பொழுது அவங்க சொல்லிக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். எந்த எந்த சப்ஜெக்டை படிக்கணும், எவ்வளோ மினிமம் கட் ஆஃப் இருக்குது, அதுக்கு மேலே நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறது பார்த்தாலே இந்த ஜாப்பில் நீங்கள் ஈஸியாகவே வந்து பாஸ் பண்ணிடலாம். 92,870 ரூபாய்க்கு மேலே வந்து சேலரி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா டயர் ஏ சிட்டியில் நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணணும். அப்படி கிடைக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் டாப்பில் டாப் 10லேயோ டாப் 20லேயோ நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு அந்த டயர் ஏ சிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. இதற்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குண்டான ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, கைட்லைன்ஸ்லாம் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு. இதற்கப்புறம் வந்து உங்களுக்கு பேஸ் 3 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, இன்டர்வியூ இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களை வந்து இன்டர்வியூவுக்கு வந்து கூப்பிடுறாங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 60 மார்க் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மினிமம் நீங்கள் 30 மார்க்காவது எடுக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எடுத்திருக்காங்கன்னா அவங்க 27 மார்க் எடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத. இதில் வந்து முக்கியமாக ஐபிஎஸ் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்லியாச்சு. அவங்க வந்து ஒரு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கும் வந்து கொடுக்குறாங்க. யார் யார் கொடுக்குறாங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்குலாம் வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்கும் வந்து கொடுக்குறாங்க. அதாவது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது அப்ளை பண்ணுறதுக்கான டேட் சொல்லியாச்சு. ஒரு இன்னும் வந்து ஒரு 15 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறீங்க. தேவையான ஆவணங்கள் பொறுத்தவரையும் உங்களுடைய ஃபோட்டோ காப்பி தேவைப்படுது, சிக்னேச்சர் தேவைப்படுது, லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் தேவைப்படுது, அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து தேவைப்படுது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இதை வந்து எந்தெந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வடிவமைச்சுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபை பொறுத்தவரையும் வந்து 4.5 சென்டிமீட்டர் நீளமும் 3.5 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கணும். சிக்னேச்சர் பொறுத்தவரைய பிளாக் இங்கில் ஒயிட் பேப்பரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் பொறுத்தவரைய வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கோ அல்லது ப்ளூ இங்கோ வச்சு நீங்கள் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுருக்கணும். அதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் வச்சு தான் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த டிக்ளரேஷன் பொறுத்தவரைய பார்த்தீங்கன்னா ஐ டேஷ் நேம் ஆஃப் தி கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் வந்து ராஜ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஐ ராஜ் ஹியர் பை டிக்ளரேஷன் தட் ஆல் இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை பி இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மேற்கோள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பேரோட எழுதிடணும். எழுதிட்டு அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அவங்க சொல்லக்கூடிய ப்ரொசீஜர். மேலே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து ஸ்பெசிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணி இந்த பிக்சலில் தான் இருக்கணும், இந்த சைஸில் தான் உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும், அப்படி இருந்தால் தான் வந்து அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் பார்த்தாச்சு, ஒரு 6 ஸ்டெப் தான் வரும். ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் பொறுத்தவரை வந்து பிப்ரவரி மற்றும் மார்ச்சில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு நல்ல வாய்ப்பு. இன்சூரன்ஸ் கம்பெனியில் இவ்வளோ பெரிய ஜாப் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் அட்மின் ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏஜென்ட் ஜாப் கிடையாது, இது வந்து அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு உண்டான ஜாப். இவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்போம். மனதன், பாய்.